கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருக்கும். வார்த்தைகளை வெறுமனே வாசித்து விட்டோ அல்லது வெறுமனே கேட்டுவிட்டோ செல்வோமானால் எந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்காது. உட்கொள்வது என்பது நிச்சயம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதாகும். 2 Kings 5:14 அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 மொழிகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று வாசிக்கிறோம். இங்கு நாகமான் என்கிற குஷ்டரோகியை குறித்து பார்த்தோம். இவனுடைய எண்ணம் என்னவென்றால், தேவனுடைய மனுஷன் தன் கையினால் குஷ்டரோகமுள்ள இடத்தை தடவி கர்த்தருடைய நாமத்தை தொழுது சுகப்படுத்துவான் என்பதாக இருந்தது. ஆனால் யோர்தானில் 7 முழுகி எழும்பும் பொழுது சுகம் உண்டாகும் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் கடும் கோபம் கொள்ளுகிறான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரன் சொன்னதை நம்பி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே 7 முழுகி எழுந்தபோது சுகத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாமும் நம்முடைய நோய்களை எல்லாம் இயேசு சிலுவையை சுமந்து நமக்கு சுகத்தை கொடுத்து விட்டார் என்ற வார்த்தையை விசுவாசித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே சுகம் நமக்கு சொந்தமாகும். இன்னும் லூக்கா 5:5 அதற்கு சீமோன், ஐயரை, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று வெறுமையாக இருந்த வலையை மறுபடியுமாக போட்ட பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு வலையை போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். நாமும் அவருடைய வார்த்தை எதிலெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதிலெல்லாம் நிச்சயமாகவே அற்புதம் உண்டு. ஆமென்.